அது வந்து ஹெட் டு டோ வரைக்கும் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் நமக்கு பண்றோம். அது தவிர ஃபால் ப்ரொடெக்ஷன், ரோட் சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, அந்த அந்த பேசிக்கா இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ். உங்களுக்கு 8 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பர் பேர் வந்து 8 ரூபீஸ். 8 ரூபீஸ் 8 ரூபீஸ்ல இருந்து இருக்கு பாருங்க. எவ்வளவு வளைக்காரு, அதாவது கீழே விழுந்து எவ்வளவு தூரத்துல இருந்து கீழே இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இது வந்து உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. 10 ரூபீஸ் வந்து 10 ரூபீஸ்ல இருந்து கோகல்ஸ் வரும். கண்ணாடி மேலே போட்டு யூஸ் பண்ற மாதிரி. ஓ, கண்ணாடி மேலே போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி மேலே போட்டுக்கலாம். நீங்க கிரைண்டிங் பண்றீங்க, நான் முன்னாடி காகிள்ஸ் காமிச்சேன் உங்களுக்கு கிரைண்டிங் பண்றதுக்கு, அது யூஸ் பண்ணல கம்ஃபர்டபிள் இல்ல, நீங்க ஹெல்மெட் போட்டு இனி ப்ரொடெக்ஷன் வேணும்னா இந்த நீங்க ஹெல்மெட் வித் வைசர் யூஸ் பண்ணலாம். ஹெல்மெட் போட்டு போட்டு நீங்க வந்து வைசர் அது தூக்கி நீங்க வெச்சுக்கலாம். ஆமா, இது வந்து எப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ், ரெடியா இருக்கும். நம்ம கஸ்டமர் வாங்க வந்தாங்கன்னா ரெடியா எடுத்துட்டு போறோம். இந்த மாதிரி இருக்கும், ரிஃப்ளெக்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு மேரேஜ்னா நம்ம வந்து பிரிண்டிங் பண்ணி கொடுப்போம். பிரிண்டிங் பண்ணி அவங்க பேரு, லோகோ, இந்த மாதிரி பிராண்ட் அவங்க என்ன சொன்னாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இது இது இருந்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய மெஷின்ஸ்ல வேலை செய்யறீங்க, அது வந்து அவங்களுக்கு மெஷினுக்கு மூளை இல்ல, நமக்கு தான் மூளை இருக்கு. அது மெஷினுக்கு நம்ம அடிபட்டுச்சுன்னா நம்ம தான் பாக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு கோரல் 360. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்கலாம் கேட்டால் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ப்ரீவியஸாக வந்து நிறைய மிஷினரிஸ் டூல்ஸ் அது ரிலேட்டடாக வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த அந்த ஒர்க்கிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டி டூல்ஸ் வந்து தேவைப்படும். அது வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், இது இந்த மாதிரி க்ளவுஸ்லேருந்து, கிளாஸ்லேருந்து, ஹெல்மெட்லேருந்து, கீழே இருக்க ஷூ வரையும் நிறைய இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நிறைய பார்க்க போகிறோம். வந்து ரொம்பவே கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்பை வேணா பார்த்துட்டே இருக்கலாம். எங்கள் ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் அப்படின்னா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஃப்டி பர்பஸில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது எங்ககிட்ட. சின்ன ஒரு க்ளவுஸ்லேருந்து, சன்கிளாஸ்லேருந்து, ஹெல்மெட்லேருந்து, ஷூஸ்லேருந்து, எல்லா ஒர்க்கர்ஸும் தேவைப்படுற சேஃப்டி பொருட்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும், என்னென்ன வச்சிருக்கீங்க உங்ககிட்ட, என்னென்னலாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஹெட் டு டோ வரைக்கும். ஹெட் டு டோ வரைக்கும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஆள் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், இந்த ஹெட் டு டோ ப்ரொடெக்ஷனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே எல்லா ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் நமக்கு பண்ணுறோம். அது தவிர ஃபால் ப்ரொடெக்ஷன், ரோட் சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, அந்த அந்த பேசிக்கா இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், சேஃப்டில பேசிக்கலி என்ன தேவைப்படுமோ எல்லாமே நம்ம ப்ரிகாஷன் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசிக்கா ஒண்ணா காட்டுங்க. இப்போ இது வந்து இருக்கிறது பேசிக் ப்ராடக்ட். ஓகே, ஹேண்ட் கிளவுஸ்ல இருக்கிறது பேசிக் ப்ராடக்ட். இது காட்டன் ஹேண்ட் கிளவுஸ். காட்டன் ஹேண்ட் கிளவுஸ். ஆமாங்க, இது வந்து பேசிக்கா ஜெனரல் பர்பஸ் கிளவுஸ் சொல்லுவாங்க. நீங்க மெட்டீரியல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணலாம். ஓகே, சும்மா நீங்க ஸ்க்ரூ டிரைவ் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு கிரிப் தேவைப்படுது, ஏதோ மெட்டீரியல் லிஃப்ட் பண்ண போறீங்க, ஷிஃப்ட் பண்ண போறீங்க, பேசிக்கலி ஜெனரல் பர்பஸ் எல்லா வேலைக்கும் ஒரு ஒரு சம் ஒரு சிம்பிள் ப்ரொடெக்ஷன் வேணும்னா இந்த காட்டன் ஹேண்ட் க்ளவுஸ். இது வந்து அதுக்கு இல்ல, இது வந்து இப்போ ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இப்போ ஒரு ஸ்கிராப் ஐட்டம் இருக்கு, இப்போ ஒரு லேத் மெஷின்ல வேலை செய்யுங்க, அங்க வந்து ஷார்பன் ஆயிடு, அதை நீங்க புடிச்சு காட்டன் கிளவுஸ் அதை பண்ண முடியாது, ஏன்னா அது ஷார்ப்பா இடிக்கும். நீங்க இந்த கோட்டன் கிளவுஸ் வாங்கினீங்கன்னா அது புடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது தவிர காட்டன் கிளவுஸ் விட இது திக்னஸ் ஜாஸ்தி, உங்களுக்கு அந்த அப்ரேசிவ் மெட்டீரியல்ஸ் புடிக்கணும், ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் புடிக்கணும்னா இது யூஸ் பண்ணலாம். கையில வந்து சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் எல்லாம் வரும், இதெல்லாம் போட்டுட்டு வராது. இந்த மெட்டீரியல் வந்து என்ன பிரைஸ் கொடுத்துருக்கீங்க? இது வந்து பேசிக்கா திக்னஸ் பொறுத்துங்க சார், இது மெலிசா வரும். இப்போ வந்து கிராமேஜ் 60, 70, 80, 90 அந்த மாதிரி கிராமேஜ் பேசிக்கா உங்களுக்கு 8 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பர் பேர்.
பர் பேர் வந்து 8 rupees இருந்து இருக்கு. க்ளௌசஸ் இதுதான் மினிமம். ஓகே, இதெல்லாம் என்ன இதெல்லாம் போகும் சார், 30 rupees 40 rupees. அது வந்து திக்னஸ் பொறுத்து, குவாலிட்டி பொறுத்து, பிராண்ட் பொறுத்து அத மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து க்ளௌஸ்ல பாத்துட்டோம். இப்ப அடுத்து என்னன்னா பாக்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது சேஃப்டி கோகிள்ஸ். சேஃப்டி இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கோகிள்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்கா இது கார்பென்ட்ரி பண்றவங்க, பெயிண்டிங் பண்றவங்க, இந்த பேசிக்கா ட்ரில்லிங் பண்ணும்போது அந்த போது டஸ்ட் எங்கெல்லாம் பறக்கும் அங்கெல்லாம் கோகிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இந்த மெஷின் ஒரு ஆங்கிள் கிரைண்டர் வச்சு நீங்க கிரைண்ட் பண்றீங்க, அந்த ஸ்பார்க்ஸ் எல்லாம் விழுகும். அந்த ஸ்பார்க்ஸ்க்கு வச்சு கண் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கோகிள்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பிரைஸ் ஸ்டார்ட் பண்றீங்க? இது வந்து உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 10 rupees இருந்து இருக்கு. 10 rupees இருந்து கோகிள்ஸ் வரும். 10 rupees இருந்து வரும். இது பாத்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய கோகிள்ஸ். இது எப்படின்னா நம்ம ஒருத்தன் வந்து எல்லாருக்குமே கண் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேர் ஏன் மாதிரி கண்ணாடி போட்டுருவாங்க, அவங்களுக்குன்னா கண்ணாடி மேலேயே போட்டு யூஸ் பண்ற மாதிரி. கண்ணாடி மேலேயே போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி மேலேயே போட்டுக்கலாம் நீங்க. இது வந்து அந்த மாதிரி கோகிள்ஸ். அப்புறம் இதுல என்ன பிரைஸ் வருது? இது உங்களுக்கு 30 rupees 30 rupees. இதுலயே வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியே போடுறாங்க. பிரைஸ் கம்மியா இருக்கு, குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கும்னு யோசிப்பீங்க. ஆனா அதுலயே நல்ல குவாலிட்டியும் வருது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது அன்பிரேக்கபிள். ஓ, அன்பிரேக்கபிள் ஃபிளெக்சிபிளா இருக்கும். பாலிகார்பனேட் மெட்டீரியல்ல போட்டிருப்பாங்க. இது பாருங்க எவ்வளவு வளைக்கிறாரு. அதாவது கீழே விழுந்து எவ்வளவு தூரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது. இப்போ நம்ம ஒரு கண்ணாடி தான் இருக்குன்னா லீனியன்ட் இருப்போம், அங்கங்க வச்சிருப்போம். நீங்க வேற பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிடும். இந்த மாதிரி நீங்க பாலிகார்பனேட் வாங்கிட்டீங்கன்னா உடையாது. இது வந்து எல்லா வேரியன்ட்லயும் இருக்கு, எல்லா ஒர்க்ஸ் ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஆமா பர்பஸ் பொறுத்து சில பேருக்கு இந்த ஷேப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைட்ல இதுல வந்து கிளாஸ் இருக்கு, சைட்ல இருந்து டஸ்ட் பறக்காம இருக்கு. அந்த ஈச் ஒன்க்கு அவங்க என்ன பர்பஸ் வச்சிருக்காங்க அந்த மாதிரி யூஸ் இருக்கும். அதாவது சைடுல எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சொல்றாரு. இதுலயே பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வருதுங்க. பிளாக் கலர் எதுக்குன்னா வெல்டிங். வெல்டிங் இப்போ ஒயிட்ல நீங்க வெல்டிங் பண்ண முடியாது. வெல்டிங் அந்த பர்பஸ் வந்து பிளாக். ஆமா, கண்ணுல வந்து இந்த பிசரு ஸ்பாட்லஸ் எல்லாம் அதிகம் வருது. அது பிளாக் வரும். ரொம்ப நேரம் அந்த வெல்டிங் பண்றதுனால கண்ணு போயிடும். இது கிளாஸ் இல்லாம வெல்டிங் பண்ணவே கூடாது. ஆமா, எல்லா பிரைசிங் இது வந்து ஸ்டார்டிங் தான் சொல்லிட்டேன். 10 rupees ல இருந்து 50 rupees 60 rupees. இப்போ குவாலிட்டி வந்து லிமிட்டே இல்லைங்க. இது வந்து கஸ்டமர் பொறுத்து, அவங்க 100 rupees கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க. அடுத்து வந்து மிக முக்கியமான ஒரு வந்து தலைக்கவசம். அது வந்து வண்டி ஓட்டுறதுக்கும் சரி, வேலை செய்யறதுக்கும் சரி, ரொம்ப முக்கியமான. அதுல எல்லா வேரியன்ட் வச்சிருக்கீங்க, எல்லா ஒர்க்கிங் எல்லா. இதுக்கு வந்து கலர் கோடிங்ஸ் நிறைய இருக்கு சார். பாத்தீங்கன்னா பேசிக் வந்து ரெண்டு மெயின் கலர் பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட். எல்லோ அண்ட் எல்லோ எப்படி நான் ஜாக்கெட்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, எல்லோ வந்து லேபருக்கு, ஒயிட் வந்து எக்ஸிகியூட்டிவ். இப்போ தனித்தனியா நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை பொறுத்து வந்து கலர் மாறும். கிரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், அந்த மாதிரி குவாலிட்டிஸ்ல எவ்ரி குவாலிட்டியில நம்ம கிட்ட எல்லா கலர்ஸ் இருக்கும். எல்லா கலர்ஸ் 5 to 6 கலர்ஸ் வந்து எல்லா குவாலிட்டில இருக்கு. இப்போ அது பாத்தீங்கன்னா ஜெனரல் வேற ஸ்பெசிபிக் பர்பஸ் ஹெல்மெட்ஸ் வருது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் பாத்துக்கோங்க. இது ஹெல்மெட் எப்படின்னா வைசரோட அட்டாச் பண்ணிருப்பாங்க. இது ரிவெட் பண்ணிருக்காங்க. இது எப்போனா நீங்க கிரைண்டிங் பண்றீங்க, நான் முன்னாடி கோகிள்ஸ் காமிச்சேன் கிரைண்டிங் பண்றதுக்கு, அது யூஸ் பண்ணல கம்ஃபர்டபிள் இல்ல, நீங்க ஹெல்மெட் போட்டு இனி ப்ரொடெக்ஷன் வேணும்னா இந்த நீங்க ஹெல்மெட் வித் வைசர் யூஸ் பண்ணலாம். ஹெல்மெட் போட்டு நீங்க வந்து வைசர் அது தூக்கி நீங்க வெச்சுக்கலாம். ஆமா, ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேணுங்கற அளவுக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெல்டிங் போட்டீங்கன்னா இது வெல்டிங் ஹெல்மெட் சொல்லுவாங்க. வெல்டிங் ஹெல்மெட் இதே இதுலயே வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து அட்டாச் பண்ணி வரும். கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணல, ஆனா இதுல கிளாஸ் வரும். நீங்க தூக்கி வந்து வெல்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, வேணுங்கறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், வேணாங்கறப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுல வேரியஸ் டைப்ஸ் வருதுங்க சார். இது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ராச்சட் டைப். ஓகே, இது என்ன? இது வந்து நீங்க வந்து சும்மா ராச்சட் திருப்பினீங்கனா லூசும் டைட்டும் ஆகும். பின்னாடி வச்சு இது வந்து ரொம்ப உங்களுக்கு வேலை ஈஸி ஆகும். இப்போ உங்களுக்கு கழட்டணும், டைட்டா இருக்கு, லூசா இருக்குன்னா இதுக்கு ஒண்ணு கன்வீனியன்ட் இருக்கும். கன்வீனியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹையர் ரேஞ்ச்ல வரும். இது லோவர் ரேஞ்ச்ல வந்துன்னா நேப் டைப் சொல்லுவாங்க. மாற்ற மாதிரி இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இதுவும் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றவனுக்கு யூஸ் ஆயிடுச்சுன்னா ஓகேதான். ஆனா அது வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். இதெல்லாம் என்ன பிரைஸ் வந்து? இதுல வந்து 50 rupees இருந்து ஸ்டார்டிங். 50 rupees இருந்து ஸ்டார்டிங். 50 rupees
வந்து எவ்வளவு வரைக்கும் நீங்க கேப் கொடுக்க 50 ரூபால இருந்து 500 வரைக்கும் இருக்குங்க சார். அது வந்து பிராண்ட் பிராண்ட் ஏத்த மாதிரி ஹையஸ்ட் குவாலிட்டி. நீங்க வந்து ஒரு டவர் ஒரு 200 மீட்டர்ஸ் 200 ஃபீட் மேல டவர் ஏறி ஸ்டாண்டர்ட் வரும். அந்த ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெல்மெட் வந்து அந்த ரேட் மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து வந்து முக்கியமான மெயின் வந்து பாடியில் கவர் பண்ணுற எல்லா ப்ரிகாஷன்ஸும் வச்சுருக்காங்க. இதைக்கு போய் என்னென்ன டீட்டெயிலாக இதுக்கு பேர் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்ஸ். ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்ஸ் சேஃப்டி ஜாக்கெட்ஸும் சொல்லுவாங்க. அதே தான் ரெண்டு பேர் இருக்கு. நீங்கள் ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்ஸ் சொல்லுவாங்க, சேஃப்டி ஜாக்கெட்ஸும் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரியன்ட் நிறையா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா each and every thing customize பண்ணலாம். கஸ்டமைஸ் பண்ணலாம் கஸ்டமருக்கு ஸ்டாண்டர்டா வருது. இந்த இப்போ நான் வச்சிருக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட். இது வந்து எப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ், ரெடியா இருக்கும். நம்ம கஸ்டமர் ஒரு வாங்க வந்தாங்கன்னா ரெடியா எடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி இருக்கும், ரிஃப்ளெக்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு மேரேஜ் கிளாத். இது வந்து ஹையர் ரேஞ்ச், ஹையர் ரேஞ்ச். இதுல கிளாத் திக்னஸ் மாறும். இந்த டேப் பாத்தீங்கன்னா கிளாத் டேப் வருது சார். இதுல 2 டைப்ஸ் ஆஃப் டேப்ஸ் வருது. நீங்க ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க வந்து பிளாஸ்டிக் டேப். ஓ ரைட். நெக்ஸ்ட் வந்து கிளாத் டேப் வருது. இதுல என்ன அட்வான்டேஜ்னா இதுல ரிஃப்ளெக்டிவ் ரொம்ப நல்லா இருக்கும். ரிஃப்ளெக்டிங் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வாஷ் பண்ணலாம் சார். வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணலாம். பிளாஸ்டிக் டேப்னா உங்களுக்கு வாஷ் பண்ணா அவ்வளோ லைஃப் வராது. ஆனா கிளாத் டேப் நீங்க நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். நீங்க நல்லா ரிஃப்ளெக்ஷனும் கிடைக்கும். நீங்க வாஷும் பண்ணலாம். இங்க நீங்க பாக்குறீங்களா இந்த ஜிப் இருக்கு, பாக்கெட் இருக்கு. இப்போ கஸ்டமர் தேவைன்னா ஒரு குவான்டிட்டி சொன்னாங்கன்னா நம்ம வந்து பிரிண்டிங் பண்ணி கொடுப்போம். அவங்க பேரு, லோகோ, இந்த மாதிரி பிராண்ட் அவங்க என்ன சொன்னாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அவங்களுக்கு ரெண்டு டேப் வரும். இதே மாதிரி இங்க டேப் வேணும், இப்போ முன்னாடி பாக்கெட்ஸ் வேண்டாம், மேல பாக்கெட் வேணும், பென் ஹோல்டர் வேணும், எந்த இருந்தாலும் பேசிக்கா என் டாப் டு பாட்டம் அவங்க கொடுக்கற கலர் கூட நீங்க மாத்தி தருவீங்க. ஆமா, இதுல கலர்ஸ் அவைலபிள் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஃபேப்ரிக்ல போட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி போனா நிறைய காமிச்சுட்டே போகணும் ஒவ்வொன்றுமே. ஓகே, அதுல இன்னும் சேஃப்டி பர்பஸ்ல இன்னும் திக்கா ஹார்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கலர் கோட்ஸ் இருக்கு, ஒரு ரெண்டு திங்க்கு கலர் கோட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து லேபரர்ஸ் கொடுப்பாங்க, ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றது. ஒரு ஆரஞ்சு வந்து லேபர்ஸ்க்கு கொடுப்பாங்க. கிரீன் கலர் பாத்தீங்கன்னா இங்க கிரீன் கலர் வச்சிருக்கேன். இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ்ஸ் அந்த டிஃபர் பண்றது. எப்படி நம்ம ஹெல்மெட்க்கு தனித்தனியா கலர்ஸ் வருது, அந்த மாதிரி ஜாக்கெட்ஸ்லயும் இருக்கு. இது வந்து என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க? இது வந்து அதான் சொன்னல, இது வந்து பேசிக் ரேஞ்ச் வந்து இதுதான். இது 40 ரூபீஸ் 40 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு என்னன்னா கஸ்டமைஸ் ஆகும்போது அது பொறுத்த என்ன போட்டிருக்காங்க, என்ன கஸ்டமைசேஷன் கேக்குறாங்க, அவங்க என்ன திக்னஸ்ல கிளாத் கேக்குறாங்க, என்ன டேப் கேக்குறாங்க, அது பொறுத்து வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ். ஓகே, இதுதான் முக்கியமா எல்லா இடத்துலயும் தேவைப்படணும். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து எல்லா டைப்லயும் இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கணும். இது வந்து எனி ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி பொறுத்ததே இல்ல, வேலை செய்யறீங்க அது வந்து அவங்களுக்கு மஷினுக்கு மூளை இல்ல, நமக்கு தான் மூளை இருக்கு. அது மஷினுக்கு நம்ம அடிபட்டுச்சுன்னா நம்ம தான் பாக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. இது இண்டஸ்ட்ரி சைஸ் பொறுத்து, சில சின்ன இண்டஸ்ட்ரி இருக்கு, கம்மியா ஆள் வேலை செய்யறாங்க, அது மாதிரி சைஸ் பொறுத்து இருக்கு. சின்ன சைஸ் இருக்கு, மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ். இதை விட பெருசா வேணும்னா இப்போ ஒரு 500 பீப்புள் வேலை செய்யறாங்க, இதை விட பெருசா வேணும்னா இது விட பெருசா கொடுக்கலாம். இந்த டைப்ஸ் பாத்தீங்கன்னா மெடிசனோட வரும். பிளாஸ்டிக் பாக்ஸ் இது வந்து பிளேஸ் பண்ற மாதிரி. இது பாத்தீங்கன்னா மெட்டல் மெட்டல் இது வால் மவுண்ட் பண்ணலாம். வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல வச்சுக்கணும்னா அது யார் யூஸ் பண்ணா அதை போடுது. நீங்க வால் மவுண்ட் பண்ணிரலாம். என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? இது பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ்ல இருந்து இருக்கு வித் மெடிசின்ஸ். இது இந்த மாடல் தான் வித் மெடிசின்ஸ் வந்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து அது 100 ரூபீஸ் வித்தியாசம் இருக்கு. அதாவது அதே மாதிரி சைஸ் மாற மாற பிரைஸ் ஆகும். இது வந்து மெட்டல் இருக்கும், பவுடர் கோட்டட் வரும். ஓ, பவுடர் கோட்டட். பவுடர் கோட்டட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இந்த இது வந்து பிரைஸ் 600 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 600 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பெரிய சைஸ், சின்ன சைஸ் எல்லாம் இருக்கு. அது மோஸ்ட்லி பிரிஃபரபிள் இந்த சைஸ் தான். சின்ன சைஸ் தான் ஆபீஸ்ல அந்த மாதிரி தான் இந்த சின்ன சைஸ் பிரிஃபர் பண்ணுவாங்க. பேசிக் இண்டஸ்ட்ரியில போடுறாங்கன்னா பெரிய சைஸ் தான் மினிமமா அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் பிரிஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு பக்கத்து பாக்ஸ் மட்டும் வந்துருமா? பாக்ஸ் மட்டும் வரும். இது வந்து மெடிசனோட ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கஸ்டமர் மெடிசன் கொடுக்கலாம். ஆனா வருது வந்து எம்டி பாக்ஸ் தான். ஓகே, இது பாத்தீங்கன்னா இதுக்கு இது சேஃப்டி ஷூஸ் வந்து சேஃப்டி ஷூஸ். இது வந்து கம்பூட். ஓகே, இது வந்து பூட். அந்த ரோட்ல வேலை செய்யறவங்க ரோட்ல வேலை செய்யறவங்க
இந்த என்ன சொல்றது ஃபார்மிங் பண்ணும்போது எல்லாம் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஹெவியா இருக்கும். இதுலயே வந்து இந்த சேஃப்டி ஷூல எப்படி மெட்டல் வருது அதே மாதிரி இந்த ஷூலயே மெட்டல் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு சிமெண்ட் கலக்குறாங்கன்னா அது அங்க வேணா இந்த ஸ்டோன் எது வேணா விழுகலாம். எது வேணா விழுகலாம். அதே மாதிரி சேஃப்டி ஷூல வர மாதிரி ப்ரொடெக்ஷன் இதுலயே கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இதுலயே வேரியஸ் ஹைட்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 15 இன்சஸ். ஓ ரைட். இதுலயே சின்ன இதுல 13 இன்சஸ், 10 இன்சஸ் எல்லாமே வரும். ஓகே அதெல்லாம் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி சைஸ் மாறும். வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சைஸ்லயும் வச்சிருக்காங்க. இதுல அந்த நம்ம நார்மல் ஷூ வாங்குற மாதிரி சைஸஸ் எல்லாமே வரும். 6 7 8 9 10 12 வரைக்கும் வரும். இந்த சைஸும் மாறும். இது இந்த சைஸும் மாறும். இந்த சைஸும் மாறும். ரெண்டுமே மாறும். சிந்தடிக் லெதர் வித் பிவிசி சோல் மெட்டல் டோ வரும். மெட்டல் டோ வரும் இதுல. அதே பாத்தீங்கன்னா இருக்கும். இதே பாத்தீங்கன்னா நீங்க குவாலிட்டி வைஸ் மேல மேல போகும்போது லெதரா மாறும். இது பாத்தீங்க இது வந்து ஃபுல் லெதர். இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். இது மெட்டல் டோ வித் பியூ சோல் வரும். பியூ சோல் ஆரஞ்சு ஸ்டைல். இந்த ஷூல வந்து என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க? இது 200 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 200 ல இருந்து ஸ்டார்ட். 200 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வந்து அத லிமிட்டட் ரேஞ்ச் இருக்கு. நம்ம நார்மல் ஷூ வாங்குற மாதிரி ரேஞ்ச் இல்லைங்க சார். இது வந்து நீங்க 3000 க்கு இருக்கு, 5000 இருக்கு. இருக்கு. நான் பேசிக்கா ஃபாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா ஒரு இது வாங்குவாங்கன்னா ஒரு 1000 ரேஞ்ச்க்குள்ள வாங்குவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் மாடல்ஸ் வந்து அந்த 1000 ரேஞ்ச்க்குள்ள வரும். ஓகே ஓகே. இது இதெல்லாம் என்ன பிரைஸ் வந்துருக்கு? இது வந்து வந்து 150. அந்த ஹைட் கம்மியா இருக்குன்னு சொன்னால அது வந்து 150. ஓகே. இதெல்லாம் போடிங்கன்னா 350 வரைக்கும் போகும். ஓகே ஓகே. ஓகே ஓகேனா இங்க கோயம்புத்தூர்ல இருக்கு உங்க ஷாப். வெளியூர்ல இருந்து வெளி ஸ்டேட்ல இருந்து பாத்துட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது பிரைஸ் நார்மலா இருக்கு. ஆர்டர் பண்ணனும்னு நினைக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எல்லாமே பண்றோம் சார். நம்ம பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம லிமிட் கிடையாது. எங்க எல்லா பக்கம் எங்க இருந்து இன்குயரி வருது நம்ம கோட் பண்ணி நம்ம சாம்பிளிங் பண்ணி கோட்டேஷன் அமைச்சிட்டு அவங்க அப்ரூவல் வாங்கி சாம்பிளிங் பண்ணி போட்டோஸ் காமிச்சுட்டு ஐட்டம் நம்ம புக்கிங் பண்ணிடுவோம். நம்ம இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணா அங்க போய் அவங்க ரெண்டு நாள்ல டிஸ்டன்ஸ் பொறுத்து சார். இப்போ இங்க இருந்து பக்கமா இருக்குன்னா 1 நைட்லயே போயிடும். கொஞ்சம் தூரமா இருக்குன்னா 2 டேஸ் ஆகும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் போகும். ஓகே. என்னென்ன பிரைஸ்ல தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல இல்ல, நம்ம அப்படி ஸ்டாண்டர்ட் இல்ல. எல்லா கம்பெனி என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அதை பொறுத்துட்டு அவங்க பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் கைஸ் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். நம்ம வந்து இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்தோம். நிறைய பார்த்தோம். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் மேன் பவர் ரிலேட்டடாகவே பார்த்தோம். இன்னும் இவங்க வச்சிருக்காங்க ஃபயருக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து சின்னது மட்டும்தான் காமிச்சாங்க. ஃபயருக்கு இன்னும் ப்ரிகாஷன்ஸ் ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நிறைய வச்சிருக்காங்க. அது மாதிரி ரிலேட்டடாக ஒரு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் இதுவரையும் பண்ண வீடியோலே இந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான வீடியோ. ஏன்னா இந்த ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நின்று தமிழில் இன்ட்ரோ எடுத்தேன். அதுக்கே வந்து நிறைய வேர்த்துருச்சு. ரொம்ப கையெல்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ரொம்பவே கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க. ஷாப்போட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நஞ்சப்பா ரோட்டில் இருக்குது. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் செஞ்சுக்கிறேன். பாய்.